ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ குருக்கரே ஸ்டைலில் உள்ள பாப்கார்ன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்கார்ன் செய்கிறதுக்கு நம்ம இப்போ உப்பு போட்டுக்குவோம், மஞ்சத்தூளையும் சேர்த்துக்குவோம். பாப்கார்ன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு பேர் குருக்கரே பாப்கார்ன். இப்போ நம்ம இப்போ பற்ற வச்சுக்குவோம். ஒரு கடாயை வச்சுக்குவோம். பட்டரை போட்டு நம்ம உருக்கிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை நம்ம இந்த பட்டரோட சேர்த்து, மெல்டான பட்டரோட சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். பட்டரும் மசாலாவும் பட்டரையும் மசாலாவையும் கலக்கிக்கலாம். அதோட நம்ம ஒரு கப் வச்சுருந்த பாப்கார்ன், இது வந்து கடையில் கேட்கணும், கடையில் கேட்டு வாங்கணும். பாப்கார்ன் பண்ணுறதுக்குள்ளே சீடுன்னு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. பட்டரு மெல்ட் ஆன பிறகு மசாலாவோட பாப்கார்னை போட்டு நல்லா விரவிக்கும் அந்த சூட்டோட. பாப்கார்ன் வந்து சூட்டில் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு மூடியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். பாப்கார்ன் பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதை பாருங்கள். நல்ல பாப்கார்ன், நல்ல பாப்கார்ன் பொரிஞ்சு வந்துட்டு. நம்ம ஏற்கனவே குர்குரே மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த மசாலாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மசாலாவை இந்த பாப்கார்னோட கலந்து விட்டு குர்குரே மசாலா செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீடியோவை குர்குரே பாஸ்தாவில் உள்ள வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துங்க. இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னொரு பாத்திரத்தோட மசாலாவை போட்டு நல்லா விரவிக்கிறேன். நல்லா விரவிக்கிட்டேன். குருக்குரே மசாலா பாப்கார்ன் ரெடி ஆகிட்டு. இவ்வளோதாங்க பாப்கார்ன், மசாலா பாப்கார்ன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறை குறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் உள்ள பெல் பட்டனை அழுத்திங்க.